ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஃபேஸ் பேக்கு நான் ரெடி பண்ணியிருக்கிறது. நேற்று நம்ம அந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்புக்காக. அதில் கொஞ்சம் மீதி இருந்துச்சுங்களா, ஸோ அதில் வந்து நான் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் முல்தானி மெட்டி போட்டுட்டு அப்புறம் அந்த பாலாடை கொஞ்சம் போட்டுட்டேன். இதை வேஸ்ட் பண்ண வேண்டான்றதுக்காக ஸோ இதை வந்து மூணுத்தையும் நான் இப்போது மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸுக்கு அப்ளை பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிட்டேன். பாலாடை, அதை முல்தானி மெட்டி, நேத்தோட பீட்ரூட் பவுடர், இது மூணுத்துமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபேஸில் போட போகிறேன். ஃபேஸில் போட்டதுக்கப்புறமா நான் ஹேர் பேக் போடலான் இருக்கேன். ஹேர் பேக் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து நல்லா ஃபேஸுக்கு போட்டுக்கலாம். ஆக்சுவலாக நம்ம டெய்லி ஃபேஸ் பேக் போடணுங்கிற அவசியம் இல்லை. இது அந்த பீட்ரூட் வந்து வேஸ்ட் ஆகிடும், இனி யூஸ் பண்ண முடியாது, அது கெட்டு போயிடும். ஸோ அதனால் அதை நான் முல்தானி மெட்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலாடை அதையும் போட்டு நல்லா கலந்துட்டேன். கலந்துட்டு இப்போ ஃபேஸுக்கு போட்டுருக்கேன். போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸில் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இல்லை, இது முடித்ததுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் ஹேர் பேக் போட்டுக்கிறேன். முல்தானி மெட்டி நம்மளோட முடிக்கு மட்டுமல்ல ஃபேஸுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும், ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நரிஷ்மெண்ட் கொடுத்து நல்லா யங்காக வச்சுக்கும் நம்மளோட ஸ்கின்னை. அது மீனை பாலாடை இதில் சேர்த்துருக்கனால அது வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். முல்தானி மெட்டி கொஞ்சம் காய விடும், அதனால தான் நான் இது பாலாடை சேர்த்தேன். அது கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிடும். பீட்ரூட் நல்லா கலர் பண்ணிவிடும். இதை நான் போட்டுட்டு நான் உங்களுக்கு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒன்று ஒன்றும் நம்ம ட்ரை பண்ணுறது தான். ஒன்றுக்கு 10 தடவை கூகுள் சைட்டில் சர்ச் பண்ணுங்க, எது நல்லது, எந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும், எது அலர்ஜி ஆகும், இதெல்லாமே சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா ஃபேஸு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது நமக்கு அசிங்கமாக இருக்கும். பாருங்கள், கிளே பேக், அந்த நம்ம இதிலலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, கிளே பேக் போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு பேக். இது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் ஸ்டோர் பண்ண முடியாதனால ஃபுல்லாகவே போட்டுடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நான் 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். 20 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் லேட்டர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு கிளீன் பண்ணி எடுத்துடுறேன். இது நான் ரொம்ப அதிகப்படியா போட்டதுனால தான் இன்னும் காயாம இருக்கு, இல்லைன்னா இது பாருங்க இந்த மாதிரி காஞ்சிரும். ஃபேஸ் ஃபுல்லாக கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கோங்க, ஏன்னா இல்லைனா ரொம்ப இதாக இருக்கும், வலிக்கும் படுக்கிறப்ப. இந்த மாதிரி இருங்க, நான் ஃபேஸை வாஷ் பண்ணுறேன். ஃபேஸை வாஷ் பண்ணிடு.
டேஸ்ட் டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? பாத்தீங்களா டிஃபரன்ஸ் ஃபேஸ்ல? நல்லா பாருங்க, நல்ல டிஃபரன்ஸ். அந்த பீட்ரூட் ரொம்ப அருமையான பேக்கா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எந்த நீங்க எந்த ஒரு ஃபார்ம்ல அதை யூஸ் பண்ணாலும், சும்மா பீட்ரூட்டை கட் பண்ணிட்டு ஃபேஸ் ஃபுல்லா தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா கூட அது நல்ல ரிசல்ட் காட்டுது. பாத்தீங்களா என்னோட ஃபேஸ் பேக் எப்படி இருக்கு இப்போன்னு? ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் இதை முல்தானி மட்டியும் ரொம்ப நல்லது, நம்மளோட பீட்ரூட்டும் ரொம்ப நல்லது, பாலாட ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க சும்மா பாலாட மஞ்சள் போட்டு தேய்ச்சிங்கனால ஃபேஸ்ல நல்ல டிஃபரன்ஸ் தெரியும், பிரைட்னஸ் தெரியும். ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களோட கலர்ல சேஞ்சஸ் வரும். பாய்.